தமிழர்களின் வேதம் திருக்குறள், தமிழர்களின் இறையோன் முருகன், சிவன், மாயூர், கொச்சரை, வருணன், இந்திரன், இவர்களெல்லாம் தமிழ் இறைகள். நல்லா கவனிச்சுக்கணும். குல முன்னோரை போற்றுவது தமிழர் மரபு. எனவே அவரவர் குலதெய்வங்களை கொண்டாடு. இனிமேலாவது போய் குலதெய்வங்களை பாருங்க. எங்க கரும மரத்துல எங்கேயாவது மறைஞ்சு கிடக்கும், சிதறடைஞ்சு கிடக்கும், தோண்டி எடுத்து கொண்டாடுங்க. எனக்கு ஒரு அப்பத்தா இருக்கா முடிக்கிறையில காலி, அவதான் என் குலதெய்வம். அவ எப்படி வர்றா ஊர்ல காடுறா வந்து சாகுறான், எல்லாரும் சாகுறான். ஒரு கிழவி கை வைத்தியம் பார்த்தே பதினோரு பேரை காப்பாத்திக்கிறான், ஊரே காப்பாத்திக்கிறான். அந்த கிழவி ஒரு நாள் செத்தா ஊரே காப்பாத்து நம்ம அப்பத்தா செத்துருச்சுறான்னு ஊரில் முடிச்சு குலதெய்வமா கொண்டாடுறான். முடிக்கரை காலி, அதான் என் குலதெய்வம். குளமுடிக்கு பக்கத்தில் முடியும். குலதெய்வங்களை கொண்டாடணும். தமிழர் மெய் இயலதான். இது எதாவது விமர்சனத்தை பத்தி நீங்க கவலைப்படாத, கவலையே படாத. லெனின் சொல்லித்தரான், உன்னை விமர்சிப்பவனுக்கு நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையா இருக்க போராடுகிறான். உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை இல்லை என்றால் நீ கோபப்பட தேவையில்லை. உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மை என்றால் கோபப்படுகிற உரிமை உனக்கு இல்லை. இதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவம். நம் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. எரிகிற கல் வைரமாக இருந்தால் எடுப்போம், வெறும் கற்களாக இருந்தால் தடுப்போம். அவ்வளவுதான், இதுதான் தத்துவம். சேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. எவன் விமர்சனம் பண்ணாலும் ரொம்ப நாடு போயிட்டே பதில் பதில் எழுதிக்கிட்டு ஒரு நேரத்தை விங்கடிக்காத. அவன் வேலை இல்லாத வெட்டி பய, அவனுக்கு வேலை உன்னை விமர்சிப்பது, உனக்கு வேலை உன்னை விமர்சிப்பவனுக்கும் சேர்த்து போராடுவது. நீ ஆக சிறந்த புரட்சியாளன், நீ அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. நீ அடிமை தேசியத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற ஒரு புரட்சிக்காரன். உனக்கு இந்த சில்லறைகளோட சம்பந்தது வேண்டாம். அவன் தண்ணியை போட்டு தூக்க வராம பிணாத்திட்டு பதிவு போட்டு படுத்துவான். நீ அதை விடி விடிய முடிச்சு அதுக்கு பதிவு போட்டினா நீ அவனை விட முட்டான். அந்த வேலையை விடு, விட்டு ஒவ்வொரு நாளும் புதிது புதுதாக கற்றுக்கொள். தேடி தேடி படியுங்கள். மூணு வேலை வயிறு பசிக்குது, சோறு போடுற. மூளைக்கு ரொம்ப பசிக்கு, அதுக்கு சோறு போடு. அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம். புத்தகம் வந்து தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம். படி. சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கு. வாசி. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிற புரட்சியாளர் கடல் அம்பேத்கர். அதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் படியுங்கள். எதையும் படிங்க, தேடி தேடி படிங்க, எந்த புத்தகத்தையும் படிங்க. படித்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அறிவை வளர்க்கணும். அது இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம் தான். போர்க்களத்தில் துப்பாக்கியுடன் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தான். நீ பெரிய அறிஞர்களோடு சான்றோர்களோடு பேச வேண்டுமா? அவர்களோடு உனக்கு நட்பு வேண்டுமா? நூலகத்தில் செல்லுங்கிறான் மாசேத்து. போய் படிங்க. என்னை எத்தனை ஆண்டுகளும் சிறையில் அடைந்தம் படிப்பதற்கு புத்தகம் மட்டும் கொடுத்து விடுங்கிறான் நெல்சன் மண்டேலா. படியுங்க, தேடி தேடி படியுங்கள். படிக்கலன்னா ஒண்ணும் இல்லை. படிச்சு பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியுது. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தவிர அவர்கள்ட்ட ஐயா என்ன சொல்றாங்க, அறிவு என்பது என்ன? அறிவு என்பது நமது அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான் அறிவு என்று. அது டெல்பின் ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தில் ஒரு அசிரியர் மேரி, அது என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். ஒருத்தன் போய் உலகத்திலே பெரிய அறிஞன் யாருன்னு கேட்கிறான் கிரேக்கத்தில். அந்த டெல்பிங்க தேவாலயம் சொல்லியிருந்து சாக்ரட்டிஸ் இருந்தது. ஆமை சாக்ரட்டிஸ் அவ்வளவு பெரிய அறிஞனா அப்படின்னு சாக்ரட்டிஸ் கேட்கிறான் கிரேக்கம்லாம். கிரேக்கம் முழுக்க தேடி தேடி வரான் சாக்ரட்டிஸ் காணும். கடைசியை தேடி தேடி ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறான் சாக்ரட்டிஸ் இங்க இருக்காரு. ஆமா எங்க வருன்னா தார் கார் வருன்னு பெற்று உடம்பு கருத்த மேனி ஒரு தச்சுக்கார வருது ராசாரிகள. அவரே சாக்ரட்டிஸா? அவர்கிட்ட போய் அது சாக்ரட்டிஸ் வாங்க, நீங்க தான் பெரிய அறிகிறாங்களா அப்படின்னு யார் சொல்லுது? அவன் யார் சொல்லுது? அந்த தேவாலயம் டெல்பி சொல்லி சேர்த்து. அப்படியா? நான் இல்லை. நேற்று வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் இல்லை, நான் அறிஞன் இல்லை, நான் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. நான் சாதாரணமானவன் போகட்டான். கோபத்தில் வரேன் அந்த டெல்பிகிட்ட கோயில்கிட்ட.
நீ என்ன போய் சொல்லிட்ட அவன் ஜாக்கி டிசைன் பெரிய அறிஞன்னா அவனுக்கு கேட்டா அது இல்லைங்கிற அதனாலதான் நான் சொன்னேன் அவன் தான் பெரிய அறிஞன்னு